தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாங்க, ஜோதிஸ் லைஃப் காணொலியில் இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு அன்னாச்சி பழத்தை வச்சு ஒரு சமையல் செய்ய போகிறோம். அன்னாச்சி பழத்தில் நீங்கள் சாறு, அன்னாச்சி பழச்சாறு சாப்பிட்ருப்பீங்க, அன்னாச்சி பழ ரசம் சாப்பிட்ருப்பீங்க, அன்னாச்சி பழத்தில் நிறைய இனிப்புகள் சாப்பிட்ருப்பீங்க. அன்னாச்சி பழத்தை வச்சு இன்னைக்கு ஒரு சோறு வகை செய்ய போகிறோம். இந்த சோறு தாய்லாந்து நாட்டில் ரொம்ப பிரபலமான ஒரு சோறு. கண்டிப்பாக தாய்லாந்து போகிறவங்க இதை கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். ரொம்ப ருசியாக இருக்கும். இதை இன்றைக்கி நம்ம சைவ முறைப்படி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சமான காய்கறி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இந்த சமையலில் அதிகமாக சேர்க்கறது நம்ம அன்னாச்சி பழம் தான். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறிகள் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவு கேரட், கொஞ்சம் பேபிகார்ன் எடுத்திருக்கேன், ப்ரோக்கோலி, கொஞ்சம் பட்டாணி, கொத்தமல்லி, அப்புறம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு குவளை சோறு. இந்த சோறு வச்சு தான் நம்ம இதை பெரட்டி எடுக்க போகிறோம். நல்லா பழுத்திருக்கு பழம். அங்கே என்ன செய்வாங்க, இந்த சோறு சமைச்சு நமக்கு இந்த சோறு இந்த பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே சோறு வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இந்த நாரெல்லாம் எடுத்துருங்க. நம்ம இதில் இருக்கிற எல்லா பழத்தோடைய சாறு, அப்புறம் இந்த சதை பகுதி, இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம தனியாக இங்கே வச்சுருக்கோம். ரெண்டு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, மூணு ஊசி மிளகாய், இதை வச்சு இடித்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இதுதான் நம்ம உரப்புக்கு சேர்க்க போகிறோம். மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த உணவுக்கு அதிகமாக மசாலா இல்லை இந்த பட்டை லவங்கம் எதுவுமே தேவையில்லை. அப்படியே காய்கறிகளை போட்டு நம்ம செய்ய போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இஞ்சி பூண்டு மிளகாய் சாந்து, இதுதான் இதுக்கு காரமே. இதை லேசாக வறுத்துட்டு ஒரு ஒரு காய்கறிகளாக சேர்க்க போகிறோம். காய்கறி மற்றும் அந்த சோறுக்கு தேவையான உப்பு நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம இந்த மூணு சாஸ் தான் பயன்படுத்த போகிறோம். இது லைட் சோயா சாஸ், பிளாக் ஸ்வீட் சாஸ், ஏன்னா இந்த சில்லி பாடி அந்த ஊசி மிளகாய் ரொம்ப உரப்பாக இருக்கும். அதை சமன் செய்கிறதுக்காக இந்த சாஸ் பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, இது கூட இந்த ஆயிஸ்டர் ஃப்ளேவர் மஷ்ரூம் சாஸ், இது கண்டிப்பாக இது தேவை. இதெல்லாம் போட்டிங்கன்னா இது இந்த ஆத்தென்டிக் எப்போ எப்படி தாய் சமையல் சமைக்கிறாங்களோ அந்த சுவையில் இருக்கும். இதெல்லாம் இல்லைனாலும் நீங்கள் தவிர்த்துடலாம். கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சோயா சாஸ் கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் செய்யலாம். நம்ம தயாரித்து வச்சுருக்க சாஸ் சேர்க்குறேன். இந்த சாஸ் கூட குறைச்செல்லாம் நம்ம சமைக்கும்போது அப்புறம் தேவைன்னா சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த அன்னாச்சி பழம் அந்த சாரோடு இதில் சேர்த்துக்கிறோம். நம்ம போட்டு அன்னாச்சி பழம், காய்கறி, அந்த சாஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து நல்லா வெந்திருக்கு. இந்த இடத்துல தண்ணி குறைவாக இருக்குது, அந்த அன்னாச்சி பழம் சாரும் குறைவாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம உடுத்து வச்சுருக்கிற அந்த அரிசி, நீங்கள் இப்போ வடித்த அரிசியும் போடலாம், சாதமும் போடலாம், நீங்கள் நீந்து போன சாதமும் போட்டு கலரலாம். இதில் போய் சாப்பிடும்போது இந்த மாதிரி நமக்கு அதை படைப்பாங்க. இந்த பைனாப்பிள்குள்ளே வச்சு அந்த அன்னாச்சி பழத்துக்குள்ளே அந்த சோறை வச்சு கொடுப்பாங்க. இது நல்ல சோறும் அந்த சாரும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த காணொலி பிடிச்சிருந்தா தொடருங்க, உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த காணொலி பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.